ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஷா ஜானகி விலாக். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக். நாங்கள் நேற்று பதநீர் குடிக்க போனோம். அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த விலாக். அங்கே பதநீர் எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி பண்ணுறாங்கன்றத வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது அந்த அண்ணா மரத்தில் ஏறி அந்த பதநீர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்க முக்கிய காரணமே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப ரேர். ஸோ நாங்கள் இது வந்து எங்களை நாங்கள் நேரில் பார்த்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கவர் பண்ணோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நேரில் 20 feet இருக்கிற அந்த மரத்தில் வந்து மேலே அந்தண்ணா ஏறிட்டாங்க. அந்த மரத்தில் அங்கங்கே பானையாக கட்டி தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் நம்மளுடைய பதநீர் வந்து தேங்கியிருக்கும். அந்த பதநீரை அவங்க கொண்டு போகிற பானையில் எடுத்து வந்து கீழே நமக்கு தருவாங்க. இதில் வந்து தண்ணியோ மற்றபடி சுகர் சிரப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் சுத்தமான பதநீர் நாங்கள் அன்றைக்கி குடித்தோம். இப்போ பார்த்தா தெரியும், அவங்க வந்து அந்த பதநீரை வந்து அதுலேருந்து கெட்டியிருந்த அந்த பானையை வந்து இப்போ எடுத்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த குட்டி பாத்திரத்தில் இது பண்ணிட்டாங்க. அவங்களுடைய இடுப்பில் கட்டியிருக்க ரெண்டு பேக், ஒரு ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து சுண்ணாம்பும் ஒரு ப்ரஷ்ஷும் வச்சுருப்பாங்க, இன்னொரு இதில் வந்து அவங்க வந்து ஒரு அருவாள் வச்சுருப்பாங்க. கூடவே அவங்க எடுத்துகிட்டு வரப்போற அந்த பயணிக்கான அந்த இதை தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஷாட் என்ன அப்படின்னா கிளியராக இருக்கும். நாங்கள் அங்கே பயணி அந்த அண்ணா எப்படி எடுக்காங்கன்றதை க்ளோஸ்அப்பில் எடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாத்திரத்தில் அவங்க பதனியை வந்து அந்த குடத்தில் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவிட்டு அந்த பனைமரத்தில் இருக்கிற அந்த முனையை வெட்டி விடுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பால் அந்த பாத்திரத்தில் வடியும். நம்ம அவங்க நெக்ஸ்ட் டைம் மரம் ஏறும்போது அதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நம்மளுக்கு பதனீராக. உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த ஷாட்டில் வந்து ஸ்லோ மோஷன் வச்சுருக்கேன், கிளியராக தெரியும். ஸோ இப்போ அவங்க அந்த பானையில் லைட்டாக சுண்ணாம்பு தடவிட்டு அந்த அருவாள் வச்சு லைட்டாக வெட்டி விட்டுட்டு இப்போ அந்த பானையை திருப்பி கட்டிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு பேக் மாதிரி கையில் எடுக்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த பேக் இந்த கவர் மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு மூடி மாதிரி. ஏன்னா மேலே வந்து காக்கா அதெல்லாம் இருக்கும், பூச்சி ஏதாவது அதில் உள்ளே போயிடக்கூடாது, அதோட எச்சி எதாவது பட்டுறக்கூடாது, மற்றபடி தூசி. அதனால அந்த ஓலையை வந்து சும்மா மடித்து ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அதில் இருக்கிற சுற்றி எல்லா எல்லா பானைக்கும் அப்படி செஞ்சுட்டு இப்போ அந்த அண்ணா வந்து கீழே இறங்குறாங்க. ஸோ அந்த அண்ணா சுற்றி எல்லா எல்லா குடத்துலையும் இதே மாதிரி செஞ்சுட்டு இறங்கினாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து ஃபுல் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த மரமும் இன்னும் ரெண்டு மரம் வந்து ஏறினாங்க. நாங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் அந்த ரெண்டு மரமும் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷாட்டில் கிளியராக தெரியுது, அவங்க அந்த பாத்திரத்தில் அந்த பதநீரை ஊற்றிட்டு திருப்பி அவங்க சுண்ணாம்பு வச்சு அந்த பாத்திரத்தில் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. அது கிளியராக தெரியுது பாருங்கள். சுண்ணாம்பு ராவின பிறகு நல்லா ஒரு லேயர் சுண்ணாம்பு ராவிக்கிடுவாங்க. அப்புறவு அவங்க அருவாள் எடுத்து அந்த முனையை திருப்பியும் லைட்டாக வெட்டி விடுவாங்க. அந்த அருவாள் வெட்டுறது வந்து லைட்டாக அது மறைஞ்சிடுச்சு. இப்போ கிளியராக தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட 4-5 பாத்திரம் வரைக்கும் இந்த மாதிரி தொங்க விடுறாங்க. ஸோ ஒரு மரம் ஏறினா அவங்களுக்கு நியர்லி ஒரு ஒரு லிட்டர் அளவு போல் எடுத்து 1 liter அந்த அளவு தான் எடுத்துகிட்டு கீழே இறங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் 100 ml 50 ml அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நம்மளுடைய சிரஞ்சு நம்ம போடும்போது இந்த அது ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விழுமே அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. ஏன்னா அதை அவங்க முனையை கட் பண்ணதும் ட்ராப் ட்ராப்பாக விழுந்து அந்த பானை ஒரு 100 ml 200 to 150 ml அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து சேமிச்சிருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்துட்டு கீழே வருவாங்க.
இந்த ஷாட் வந்து அந்த அண்ணா இன்னொரு மரத்துல ஏறினாங்க. ஸோ அந்த ஷாட் ஆக்சுவலி நான் அந்த மரத்தை தான் வந்து க்ளோஸ் அப்ல எடுத்தோம், பிகாஸ் அந்த மரத்துல அந்த இது வந்து கம்மியா இருந்ததுனால அவங்க கிளியரா தெரிஞ்சாங்க, இதுல கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால எங்களுக்கு கிளியரா எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான் இன்னொரு மரத்துல அவங்க பண்ணது. இதையுமே வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த அதை மேலே ஒரு பானகம் ஒரு பாத்திரம் கட்டியிருக்கிறாங்க, அந்த சைடு ஒரு பாத்திரம் கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம்னு தெரிதா, கிட்டத்தட்ட எப்படியும் 25 feet மேலே இருக்கும். ஸோ இவ்வளோ உயரமான மரம், எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் ஏணி இல்லாமல் அவங்கவுங்க கால்லேயே ஏறுறாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி மொதல் பாத்திரத்தில் சுண்ணாம்பு ராவிக்கிறாங்க, அப்புறம் அந்த அருவாலை வச்சு அந்த முனையை வெட்டி விடுறாங்க, அப்புறவு அந்த மண் பாத்திரத்தை எடுத்து அதை கட்டிடுறாங்க. இப்படியே சுத்தி வர இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் அவங்க அதே மாதிரி பண்றாங்க. இப்போ சுற்றி எல்லா இதுலேயும் எடுத்து முடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன்ல எந்த ஹெல்ப் இல்லாமல் இப்போ எப்படி இறங்குறாங்கன்றத பாருங்க. அவங்க அந்த காலில் அந்த கயிறு மட்டும்தான், மற்றபடி அவங்க கை பேலன்ஸும் அந்த கால் பேலன்ஸும் தான் அந்த மரத்தில் அழகாக இறங்கிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டான 15 வந்து இறங்கியாச்சு. இது நம்ம குடிக்கிறத நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸு வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டர்னுக்காக அவங்க கட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க. அங்கே 15 குடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளாஸ்லேயோ எதுலேயுமே ப்ரொவைட் பண்ணல, அழகாக அந்த ஓலையிலேயே அவங்க வந்து செஞ்சு தராங்க. நீங்கள் பாருங்கள் அந்த ஓலையை பிரித்து கிளியராக பாருங்கள். அந்த பனை ஓலையிலே நமக்கு வந்து பயணி குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதில் நொங்கு வெட்டி போட்டு சாப்பிட்டோம், பயங்கர டேஸ்ட்டு. நம்ம இந்த பயணி கூட நொங்கு அப்புறம் மாவளம் இந்த மாதிரி எல்லாமே வெட்டி போட்டு சாப்பிட்லாம். நாங்கள் அன்றைக்கி நொங்கு போட்டு சாப்பிட்டோம். அந்த நொங்கை அப்படியே நல்லா சின்ன சின்னதாக உள்ளேருந்து அப்படி கொத்தி எடுத்து போடுறாங்க. அந்த ஒரு வெறும் நொங்கை சாப்பிட்டு பார்த்தோம், பயங்கர டேஸ்ட். அந்த நொங்கை வெட்டி போட்டோன்னே அந்த 15 வந்து சேர்க்குறாங்க. ஏன் ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா அது மேலே கெட்டியிருக்கிறதுனால எறும்பு பூச்சி சின்ன சின்ன தேனீக்கள் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளை ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதில் பாருங்கள் க்ளோஸ்அப்பாக மேலே அந்த இதில் வந்து எத்தனை தூசி இருக்குது அப்படின்றது. இதில் வந்து சுத்தமான 15, கொஞ்சம் கூட தண்ணியோ இல்லைன்னா வேறு ஏதாவது சுகர் சிரப்போ எதுவுமே சேர்க்கலை. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிட்டி சைட்ஸ்லலாம் கிடைக்குது, பட் ஆனால் அதில் வந்து தண்ணி சுகர் சிரப் அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பயங்கர சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.